ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவளும் நானும். இன்றைக்கி நாம் வெங்காயம் தாள் வச்சு முட்டை பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கட்டு வெங்காயத்தாள் எடுத்துக்கலாம். அதில் கீழே இருக்கிற வெங்காயம் தனியாக வெட்டி எடுத்துக்கலாம், மேலே இருக்கிற வெங்காயத்தாள் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு, கீழே இருந்த ஒயிட் கலர் வெங்காயம் இருக்குல்ல அதை மட்டும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இப்போ மேலே இருந்த வெங்காயத்தாள் மட்டும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விடணும். இந்த வெங்காயத்தால் வெந்து வந்ததுன்னா நல்லாவே சுருங்கி வரும், இந்த மாதிரி அளவு குறைஞ்சி வரும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நாம் முட்டையை உடச்சி தனியாக பீட் பண்ணி இதில் சேர்க்கும்போது ரொம்பவே நல்லா வரும். இதுக்கு 3 முட்டை எடுத்துக்கலாம். இப்போ இந்த முட்டையோட இந்த வெங்காயம் வெங்காயத்தால் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அந்த அளவுக்கு கலந்து விடணும். அதே சமயம் ஓரங்களில் இருக்கிற முட்டையும் எடுத்துவிட்டு கலந்து விடணும். முட்டை நல்லா வெந்து வந்ததானா இந்த தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா தனித்தனியாக இந்த மாதிரி வரும். அவ்வளோதான் நம்மளுடைய வெங்காயத்தால் முட்டை பொரியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.